நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் நிகழ்நேயர்களே, இன்னைக்கு நாம எந்த விஷயத்தை பத்தி கேட்க போறோம் அப்படின்னா, பிரதம மந்திரி மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றி தாங்க. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா காப்பீடு பெறுவது எப்படி, இப்படி எல்லா பேரையும் ஹிந்திலேயே வச்சா பல மக்களுக்கு, குறிப்பா தென் மாநில மக்களுக்கு இந்த திட்டங்களை பத்தி தெரியாமலே போயிடுதுங்க. ஹிந்தி பெயர்ல இருப்பதால என்ன திட்டம், எதற்கான திட்டம் என்பதே பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியறதில்ல. இந்த திட்டங்களோட பெயர்களை மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது அவங்கவுங்க மொழியில மாற்றம் செய்யாத வரை மக்களால முழு பயனையும் பெற முடியாதுன்னே சொல்லலாங்க. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா காப்பீடு ஏழைகளுக்கு, வருமானம் ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு, அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா காப்பீடு திட்டம். பிரதம மந்திரி மருத்துவ காப்பீடு திட்டம்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். இந்த திட்டம் மூலமா வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடை நேரடியாகவோ பணமில்லா பரிவர்த்தனை மூலமாகவோ நாம பெற முடியுங்க. 60:40, அதாவது 100க்கு 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் இதுக்கு உண்டான செலவுகளை பிரிச்சுக்கிறாங்க. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்துல உள்ள தகுதியானவங்க என்று இரு பகுதியாகவும் பிரிச்சுக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் காப்பீடு பெற தகுதியானவங்கிறதுக்காக ஒரு சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க. வாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கிராமப்புற தகுதியானவர்கள், எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவங்க, 19-59 வயதுக்குட்பட்ட ஆண் துணை இல்லாதவங்க, பிச்சைக்காரர்கள் அல்லது மற்றவர்களோட உதவியில வாழ்வர்கள், 19-59 வயதில் இல்லாதவங்க, குடும்பத்துல ஒரு மாற்றுத்திறனாளி உள்ளவங்க, வீடு வாசல் இல்லாத தினக்கூலி நபர்கள், அழிந்து வரும் சமூகத்தினர், சரியான மேற்கூரை இல்லாத வீட்டை கொண்டவங்க, கழிவு நீர் சுத்தம் செய்பவர்கள். இப்போ நகர்ப்புற தகுதியானவர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். சலவை தொழிலாளி, மின்சார வன்பொருள் வேலைகளை செய்பவர்கள், அதாவது எலக்ட்ரீஷியன் மெக்கானிக், வீட்டு வேலை செய்பவர்கள், சுகாதார பணியாளர்கள், கைவினை பொருள் செய்பவர்கள், துணி தைப்பவர், செருப்பு தைப்பவர், தள்ளு வண்டியில் விற்பனை செய்பவர், பிளம்பர், கட்டிட வேலை செய்பவர், சுமை தூக்கும் தொழிலாளி, வெல்டிங் செய்பவர், பாதுகாவலராக உள்ளவர், அதாவது செக்யூரிட்டி, வாகன ஓட்டுநர், ஓட்டுநர் உதவியாளர், நடத்துனர், வண்டியில் சுமையை இழுத்துச் செல்பவர், பொருட்களை பரிமாறுபவர், அதாவது டெலிவரி பாய்ஸ், வெயிட்டர்ஸ். இப்போ இந்த காப்பீடு திட்டத்தை பெற தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. 2, 3, 4 சக்கர வாகனம், மோட்டார் படகு வைத்துள்ளவர்கள், சொந்தமாக விவசாயத்துக்கு வாகனம் வைத்துள்ளவர்கள், கிசான் கார்டில் 50,000க்கு கிரெடிட் லிமிட் வைத்துள்ளவர்கள், அரசு ஊழியர்கள், மாதம் 10,000க்கு மேல் சம்பாதிப்பவர்கள், ஃப்ரிட்ஜ் லேண்ட்லைன் தொலைபேசி வைத்துள்ளவர்கள், தரமான வீட்டை வைத்துள்ளவர்கள், 5 ஏக்கர் அல்லது அதற்கு மேல் விவசாய நிலம் வைத்துள்ளவர்கள் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை பெற முடியாதுங்க. இந்த காப்பீடு திட்டத்தை வச்சு என்னென்ன சிகிச்சைகளை நாம மேற்கொள்ளலாம்? புரோஸ்டேட் கேன்சர், கொரோனரி ஆர்ட்ரி பைபாஸ் கிராஃப்டிங், டபுள் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், கார்டிட் ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்ட், பல்மனரி வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்கல் பேஸ் சர்ஜரி, லரிங்கோ ஃபாரன்ஜெக்டமி வித் கேஸ்ட்ரிக் புல்லப், ஆன்டீரியர் ஸ்பைன் ஃபிக்சேஷன், டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் ஃபார் டிஸ்ஃபிகர்மெண்ட் ஃபாலோவிங் பேர்ன்ஸ், அனுமதிக்கப்படாத சிகிச்சைகள், ஓபிடி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம், காஸ்மெட்டிக் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ், ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ஸ், இண்டிவிஜுவல் டயக்னோஸ்டிக்ஸ் ஃபார் எவால்வேஷன். சுருக்கமாக, அறுவை சிகிச்சை அல்லது பெரிய சிகிச்சைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும், ஆலோசனைகளுக்கு அல்ல. சரி, எப்படிங்க இந்த காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்வது? உங்களுக்கு பக்கத்தில் உள்ள இ சேவை மையம், சுகாதார மையத்தை அணுகலாங்க, அல்லது 1-4-5-5-5 அல்லது 1-8-0-0-1-1-5-6-5 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இதில் கூடுதல் தகவல்கள் என்னன்னா, ஏற்கனவே உடல் பிரச்சனை இருந்தாலும்
இந்த திட்டத்துல இணைஞ்ச பிறகு காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம். தனியார் காப்பீடு திட்டத்துல இது முடியாது. மக்கள் அரசு மருத்துவமனையை தவிர்த்து விட்டு தனியார் மருத்துவமனைக்கு இந்த திட்டத்தின் மூலம் செல்வதால சில இடங்கள்ல இந்த திட்டத்தை இன்னமும் அனுமதிக்காம வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தால ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மக்களால தவிர்க்கப்படலாம். தனியார் மருத்துவமனைகள் இந்த திட்டத்தின் மூலமா அரசை ஏமாற்றலாம் என்பதுதான் இந்த திட்டத்தோட குறை. சரிங்க, இந்த திட்டத்தை நாம ஏன் பரிந்துரைக்கணும்? ஏன்னா இந்த காப்பீடு பெற தகுதியானவங்க எத்தனையோ பேரு இந்த காப்பீடு திட்டத்தை பத்தி சரியா தெரியாததுனால கடன் வாங்கி சிகிச்சை மேற்கொள்றாங்க. அவங்களுக்கு இந்த திட்டத்தை குறித்து நாம எடுத்து சொன்னோம்னா நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா பல நல்ல திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நம்ம மக்களிடையே இல்லை. அரசும் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க தவறிடுறாங்க, கட்சியினரும் இது செய்வதில்லை. ஆகஸ்ட் 2021 வரை 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது நாம ஏன் மற்றவங்களுக்கும் இதை கொண்டு போக முயற்சிக்க கூடாது? தோராயமா இந்தியா முழுக்க தினமும் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திட்டத்தினால பயன்பெறுவதாக புள்ளி விவரம் சொல்லுது. வசதி இல்லாம சிரமப்படலாங்க, ஆனா விழிப்புணர்வு இல்லாம வாய்ப்பு இருந்தும் சிரமப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு பயனில்லை என்றாலும் தேவைப்படுறவங்களுக்கு இந்த இலவச காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தி காப்பீடு அட்டையை பெற அறிவுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.